ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓலகுலகட்ட வீடியோ வந்து 2 to 3 days கண்டிப்பா போட்டுறேன் சொல்லியிருந்தேன், பட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ என்ன மன்னிச்சுக்கோங்க. ஓகே, நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரெண்டு ஃப்ளேவரான ஓலகுலகட்டையும் எப்படி செய்ய போறோம் அந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓலகுலகட்டை செய்ய போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க பெரியமா தான் செய்ய போறாங்க. சரி வாங்க, ஓலகுலகட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒரு பாத்திரத்தில் ரெட் கலர் அரிசி 1 கிலோ, அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலில் அரிசிம்பாங்க. இன்னொரு பாத்திரத்தில் பச்சரிசி 1 கிலோ போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. அரிசி ஊற நேரத்தில் வந்து 1/4 கிலோ மண்டவில் எடுத்து நல்லா பவுடர் ஆகிற மாதிரி நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. அரிசி 1 கிலோ போட்டோம்னா 1/4 கிலோ மண்ட வெள்ளம் போடணும், இதான் இதோட அளவு. இதே மாதிரி 1/4 கிலோ கருப்பட்டி எடுத்து நல்லா நொறுக்கி ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கலாம். இப்ப ஊற வச்ச அரிசியை எடுத்து நல்லா வடிகட்டி தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு அது மேல அரிசியை நல்லா கொட்டி நல்லா பரப்பி விட்டாச்சு. இதையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபேன் காத்துல வாட விட்டுறணும். கரெக்டா ஒரு அரை மணி நேரம் மட்டும் வாட விட்டா போதும், இல்ல ரொம்ப வாட விட்டீங்கன்னா அரைக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிரும். ரெண்டு அரிசியும் நல்லா வாடினதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப ஃபர்ஸ்ட் பச்சரிசியை மட்டும் மிக்சியில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா பவுடர் ஆகிற வரை நல்லா அரைச்சி எடுத்து அதை அப்படியே ஒரு அரிப்புல போட்டு நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா அரிசியும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்றதுக்கு வாட்டமா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரமா எடுத்து அதுல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அது உள்ள 300 கிராம் சிறுபருப்பு போட்டு நல்லா பிரௌனிஷா வர்ற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 2 தேங்காய் எடுத்து அதை நல்லா துருவி அதே பாத்திரத்துல போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் அதனால போடுறோம்னு பாத்தீங்கன்னா ஓலகுலக்கட்டை 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும், அதனாலதான். இப்ப வாங்க மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பச்சரிசி மாவுல வறுத்த சிறுபருப்பு 150 கிராம், வறுத்து வச்சிருந்த தேங்காய் பாதி, அடுத்து நல்லா பவுடர் ஆக்கி வச்சிருந்த மண்டை வெல்லம், லாஸ்டா கொஞ்சோண்டு உப்பு, 2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்திக்கு மாவு பண்ணிருமே நல்லா பனஞ்சு ஊட்டி வச்சுக்கலாம். இப்ப அதே மாதிரி ரெட் கலர் அரிசியும் அதே மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஒண்ணும் இல்ல, இப்ப பச்சரிசி மாவுக்கு நீங்க என்னெல்லாம் போட்டீங்களோ அதே தான் இதுக்கும் போடணும். ஆனா என்ன, பச்சரிசி மாவுக்கு வந்து மண்டை வெல்லம், இந்த அரிசிக்கு வந்து கருப்பட்டி, அவ்வளவுதான். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்திக்கு மாவு பண்ணிருமே அதே மாதிரி பனஞ்சு வச்சுக்கலாம். இப்பவே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நல்ல கலர் டிஃபரெண்ட். ஓகே, அவ்வளவுதான், கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிருச்சு. இப்ப ஓலையை மட்டும் தான் ரெடி பண்ணும். அதுக்கு பனை ஓலையெல்லாம் எல்லாத்தையும் ஒரே ஷேப்பா கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதே பனை ஓலையை நீட் நீட்டா கிழிச்சு வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கொழுக்கட்டையை உள்ள வச்சு கெட்டுறதுக்காண்டி. அவ்வளவுதான், முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த ஓலைக்குள்ள மாவு வச்சு கெட்டின வேலை முடிஞ்சு, கட் பண்ணி வச்சிருந்த ஓலையில கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவு வச்சு அது மேல இன்னொரு ஓலையை வச்சு நல்லா இதே மாதிரி கட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதான், எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பானையில கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அது உள்ள 2 தேங்காயோட மூடியே நல்லா கவுத்தி வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு பனை ஓலையை எடுத்து பானைக்குள்ள பிளாட்டா ஒரு லேயர் வச்சிருங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்றோம்னு பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை உள்ள வைக்கும் போது தண்ணிக்குள்ள அது உளுந்துடக்கூடாது. அதனால இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா ஓலை கொழுக்கட்டையும் 1 by 1 பானைக்குள்ள அடிக்க வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அடுக்கினதுக்கு அப்புறம் அடுப்பு பத்த வச்சு அது மேல பானையை தூக்கி வச்சு காத்து வெளியே போகாம இருக்கிறதுக்காண்டி அது மேல ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே வேக விட்டுலாம். 1 மணி நேரம் கழிச்சு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு 2 ஃபிளேவர்லயும் ஒன்னொன்று எடுத்துட்டு வந்துட்டேன் டேஸ்ட் பாக்குறதுக்கு. ரெண்டுத்தையுமே சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் உண்மையிலேயே வேற லெவலா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பை கைஸ்.